ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி உங்களுக்கு சொல்லித்தர போகிறோன்னாக்கா கஸ்டம் யூஆர்எல் எப்படி வாங்கிறது யூடியூப்பில் அப்படின்றத பற்றி தான் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வாங்கி வச்சுக்கோங்க இதுக்கு வந்து ஒரு சில கண்டிஷன் இருக்குது இருந்து அது என்னன்னு சொன்னாக்கா உங்கள் சேனல் வந்து நூறு சப்ஸ்க்ரைபர் வேணும் அதுக்கு அப்புறம் உங்கள் சேனல் ஓப்பன் பண்ணி முப்பது நாள் ஆயிருக்கணும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கணும் அப்புறம் லோகோ இருக்கணும் உங்கள் சேனலுக்கு நேம் இருக்கணும் தான் ஃப்ரெண்ட்ஸ் தேவை அதுக்கு இப்போ நம்ம அதை எப்படி பண்ணுறது எப்படி கஸ்டம் யுஆர்எல் வாங்குறது எப்படின்னுட்டு நான் சொல்லித்தரேன் அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கணும் உங்கள் மொபைலில் மொபைல்லே சொல்லித்தரேன் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணுவோம் ஓப்பன் பண்ணி உங்களுடைய சேனல் இருக்கும் இல்லைங்களா இதில் வந்து யூடியூப் க்ரியேட்டர் சேனலை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் பீட்டா அது மாதிரிலாம் இல்லாமல் இப்போ இந்த கார்னரில் இருக்குது பாருங்கள் என்னுடைய சேனல் இந்த கார்னரில் இருக்குது இந்த கார்னரில் நம்ம எல்லாேருக்கும் விட்டு பாருங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா க்ரியேட்டிவ் ஸ்டுடியோ வருது பாருங்கள் இந்த க்ரியேட்டிவ் ஸ்டுடியோவை நம்ம கிளிக் பண்ணிக்கணும் கிளிக் பண்ணிக்கிட்டால் இப்போது இந்த கார்னரில் லெஃப்ட் சைடில் வந்து சேனல்னு சொல்லிகிட்டு இருக்கு பாருங்கள் அந்த சேனலில் ஓப்பன் பண்ணிக்கணும் நம்ம சேனல் ஓப்பன் பண்ண பிறகு இங்கே இருக்குது பாருங்கள் இங்கே நிறைய இருக்கும் நமக்கு ஜீரோ காப்பிரைட்ஸ் கூட நம்ம பார்த்துக்கலாம் இல்லை ரைட்ஸு ஜீரோ காப்பிரைட்ஸு ஜீரோ காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு அதெல்லாம் இருந்தால் இங்கேயே உங்களுக்கு அமைச்சிடும் மானிட்டேஷன் வந்து எனபிள் ஆகிருக்கு இங்கேயே வந்து எனேபிள் வந்தால் தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க இங்கே எலிஜிபிள் ஆயிருக்கு இங்கே எனபிள் இருக்குது நம்ம அந்த மாதிரி இங்கே எல்லாமே நிறைய ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ இங்கே கஸ்டம் யூஆர்எல் இருக்குது பாருங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதுங்களா இங்கே கஸ்டம் யுஆர்எல் இப்போ எனேபிள்னு இங்கே வந்துருக்கு இங்கே எனேபிள்னு கொடுத்துருந்தால் தான் நமக்கு வந்து இதை நம்ம கஸ்டம் வச்சுருக்க முடியும் இப்போது இங்கே கஸ்டம் யூஆர்எல் போட்டிருக்கு யூஆர் எலிஜிபிள் ஃபார் ஏ கஸ்டம் யூஆர்எல் இட் ஹியர்னு இருக்குது பாருங்க இங்கே இங்கே கிளிக் பண்ணோம் அந்த ஹியரில் அங்கே கிளிக் உடனே நமக்கு வந்து வரும் இங்கே யூஆர் எலி இங்கே ஃபஸ்ட் இருக்குது பாருங்கள் சேனல்ஸ் செட்டிங்ஸ்ன்னு இருக்குல்ல அங்கே வந்து கிளைமேட் ஹியர்னு இருக்குது பாருங்கள் அந்த ஹியரை கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணவுடனே நமக்கே அது கேட்கும் இங்கே இந்த மாதிரி இதுதான் நம்ம வந்து கூகுளில் போய் சர்ச் யூடியூப் சர்ச் பண்ணோம்னா நம்ம சேனலில் இதை மாதிரி கே இருக்குது சன் எம்ஏன்னு சொல்லிட்டு உங்கள் சேனலுக்கு என்ன நேம் வச்சுருக்கீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் இப்போ சன் எம்ஏ இது வேண்டாம் அப்படின்னா கூட நம்ம வந்து இங்கே 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 இருக்க பாருங்கள் இதில் வந்து நம்ம முன்னாடி பின்னாடி ஏதாவது சேர்த்துக்கலாமா என்னன்றது நம்ம பேருக்கப்புறம் அது மாதிரி இருக்குது நம்ம இது சன் எம்ஏனில் தான் நான் வாங்க போகிறேன் நம்ம இதுக்கு இங்கே டிக்கு கொடுத்துக்கணும் இவங்க இது யூடியூப் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு அக்ரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே சேனல் யூஆர்எல் சேஞ்ச் யூஆர்எல்னு போட்டிருக்கு அதை ஓகே கொடுக்கணும் ஓகே கொடுத்த உடனே கன்ஃபார்ம் சாய்ஸுன்னு கேட்குது அதையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கஸ்டம் யூஆர்எல் வந்து மாறிவிடும் இப்போ மறுபடியும் வந்து நம்ம நம்மளுடைய சேனலில் போயிட்டு நம்ம போய் பார்க்கணும் க்ரியேட்டர் ஸ்டுடியோ போய் பார்ப்போம் மறுபடியும் வந்துச்சா என்னன்னு சொல்லிவிட்டு அதே போல் சேனலில் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாறிச்சு பாருங்கள் கஸ்டம் யூஆர்எல் போட்டிருக்கு என்னுடைய சேனல் நேம் வந்துருக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் மாறிச்சிங்களா இது எ எதுக்காக நம்ம வந்து கஸ்டம் யூஆர்எல் வாங்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இப்போ நம்ம வந்து நல்லா ரீச் ஆகிட்டோம் நல்லா டெவலப் ஆகிட்டோம் போது மானிடனுக்கு வந்து கொடுக்கும் கொடுக்கும்போது அந்த கம்பெனிக்காரங்க நம்மளுடைய சேனல் நேம் எல்லாம் கேட்பாங்க அந்த டைம் கண்டிப்பாக வேணும் அதனால் இது முடிஞ்சாலும் உங்களுக்கு எனேபிள் ஆகிடுச்சான்னு பார்த்த உடனே இதை வாங்கிக்கோங்க வாங்கி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கனாலே உடனே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நேமாக இது வரும் நீங்கள் உங்கள் நேம் வந்து சேனல் நேம் சூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் கழித்து நீங்கள் போய் வாங்கலான்னு போனாக்கா அதுக்கு முன்னாடியே அதே நேமில் யாராவது வாங்கிட்டு இருந்தாங்கன்னா அப்போ உங்களுக்கு கிடைக்காது அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இது இது ட்ரை பண்ணுங்கள் இந்த இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் யூடியூப் பிக்னஸ்க்கு வேறு ஒரு நல்ல வீடியோ நான் போடுறேன் இதிலே உங் இந்த யூடியூப் க்ரியேட்டர் சேனல் வந்து எப்போவுமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒய் டி ஸ்டுடியோன்னுட்டு இருக்கு இல்லைங்களா அதை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் அது வந்து நம்ம ஃபோன்லேயே டவுன்லோட் பண்ணி வச்சலாம் இது போயிட்டு குரோமில் போயிட்டு நம்ம பார்க்குறது இதில் வந்து வீடியோ மேனேஜர் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணணும்னாலும் இங்கேருந்தே பண்ணிக்கலாம் கம்யூனிட்டி எது வேணால் சேஞ்ச் பண்ணினாலும் நம்ம பண்ணிக்கலாம் இப்போ டேஷ்போர்டெலாம் இருக்குது அதையும் பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சொல்கிறேன் நான் வீடியோ மேனேஜர் வீடியோ மேனேஜரில் போனீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸும் இங்கே வந்துடும் நம்ம வந்து இதுலையே வந்து இப்போ இருக்குது பாருங்க இதுலேயே வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் உங்கள் இது இப்போ எடிட் ஆப்ஷன் கொடுக்கலாம் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எண்டு கார்டுன்னு ஒன்று இருக்குது எண்டு கார்டு என்னன்னு சொன்னாக்கா இங்கேயே மேலே இருக்குது பாருங்கள் இங்கேயே இருக்கும் உங்களுக்கு ஆடியோ எண்டு கார்டு கார்ட்ஸு சப்டைட்டில் இதெல்லாம் இங்கே நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணி இங்கே இது பண்ணிக்கலாம் அதை பற்றி நான் ஒன்று ஒன்று தனித்தனியாக உங்களுக்கு சொல்லி தரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஓகே பை